இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் மத்தேயு 5:5. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சாந்த குணம் அப்படின்னு உடனே நம்ம எல்லாத்துக்கும் மனசுல ஒரு இளிச்ச வாயோட ஃபேஸ் தெரியும். அவங்க ரொம்ப யாருக்குமே எதுக்குமே எதிர்த்து பேசாம பயந்த சுபாவம், கூச்ச சுபாவம் உள்ள ஒரு நபரை தான் நம்ம ஒரு படம் போட்டு வச்சிருக்கிறோம். சாந்த குணம் அப்படின்னா அதுவல்ல அர்த்தம். சாந்த குணம் அப்படிங்கிறது பலவீனமானதல்ல, அது பயங்கர கட்டுப்பாட்டோடு செயல்படுகிற வலிமையா இருக்குது. ஏன் அப்படின்னா, சாந்த குணங்கிற கடிவாளம் போடப்பட்ட ஒரு காட்டு குதிரையை போல இருக்குது. சாந்த குணம் அப்படிங்கிறது மிக மிக கடினமானது. நாம எல்லாருமே ஒரு திடீர்னு ஒரு கோபம் வரும்போது, யாராவது நம்மளை எரிச்சல் படுத்தும் போது டென்ஷன் ஆகி ஏதாவது பேசிடுறோம். ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து யோசித்து பார்க்கும்போது, நம்ம இவ்வளோ கோபப்பட்டிருக்கக்கூடாது, இந்த வார்த்தைகளை பேசியிருக்கக்கூடாது, இப்படியெல்லாம் நம்ம செஞ்சுருக்கக்கூடாது அப்படின்னு நமக்கு மனசில் தோணுது. ஆனால் அந்த நேரத்தில் அந்த கோபத்தை அடக்கிட்டு சாந்தமாக இருந்திருந்தோம் அப்படின்னா, அதுக்கு பின்னாடி வரக்கூடிய வருத்தம் நமக்கு தேவையில்லாமல் இருந்திருக்கும். ஆனால் அது நம்மளால் முடியறது இல்லை. அது முடிகிறவங்கள தான் நம்ம சாந்த குணம்னு சொல்கிறோம். அப்போ அவ்வளோ பெரிய கோபத்தை, அவ்வளோ பெரிய எரிச்சலை, டென்ஷனை இதெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுட்டு சாந்தமாக இருக்க முடியுதுன்னா, அவங்க மிகப்பெரிய மனிதர்கள், அவங்க பாக்கியவான்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. அவங்கள பூமியை சுதந்திரித்து கொள்வாங்க அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போ சாந்த குணம் அப்படிங்கிறது ஒரு இளிச்ச வாய்த்தனம் இல்லை. சாந்த குணம் அப்படிங்கிறது மிக மிக பெரிய விஷயம். நம்ம நினைக்கிறத விட அது மிகப்பெரிய விஷயம். நம்ம சாந்த குணமாக இருக்கும்போது மற்றவங்க நம்மளை குறித்து என்ன சொல்கிறாங்க, அவங்க நம்மளை என்ன விமர்சனம் பண்ணுறாங்க, இது எல்லாமே நம்ம கவனிக்க தேவையே இல்லை. நம்முடைய நேரம் மிகவும் மதிப்பு மிக்கது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால் கவனத்தை செதற விடாமல் தேவன் நம்மளை எதுக்கு அழைச்சிருக்கிறாரோ அது மீது நம்ம கவனத்தை பதிய வைக்க முடியும். அதுதான் சாந்த குணம். அதாவது, உங்களுடைய வலிமையை ஆவியானவரின் கட்டுப்பாட்டின் கீழ் நீங்கள் வைத்து வாழ்வது தான் சாந்த குணம். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க, ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றி ஏசப்பா. இன்றைய ஜெபத்தில் அப்பா இணைய வைத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நன்றி ஏசப்பா. அந்த பிள்ளைங்க என்னென்ன காரணங்களுக்காக இப்பொழுது ஜெபிச்சிட்டு இருக்காங்களோ அதிலெல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்கப்பா. அந்த பிள்ளைங்களுடைய இருதயத்தின் வாஞ்சிகள் எல்லாம் இப்போ நிறைவேற்றப்படணும்ப்பா. கமெண்ட்ல நிறைய பேர் ஜெபிக்க சொல்லியிருக்கிறாங்கப்பா. கணவன் கூட வந்து சேரணுங்கிறதுக்காக, பிள்ளைகளின் வேலைக்காக, உடல் நலத்திற்காக, அம்மா அப்பாவுக்காக, இன்னும் வீடு வாங்கிறணுங்கிறதுக்காக, கடன்கள் அடைக்கப்படணுங்கிறதுக்காக, சமாதானம் வேணுங்கிறதுக்காக, நல்ல தூக்கம் வேணுங்கிறதுக்காக அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளின் விருப்பங்களையும் அந்த வேண்டுதல்களையும் இந்த நேரத்தில் அப்பா உங்கள் நாமத்தில் கேட்குறோம்ப்பா. என் நாமத்தில் எதை கேட்டாலும் தரேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. இன்றைக்கு உங்கள் நாமத்தில் இந்த பிள்ளைகளின் ஒவ்வொரு வேண்டுதலையும் வைக்கிறோம் ஏசப்பா. அதெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு வெற்றியாய் முடிகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா உம்முடைய கரங்களை பற்றி கொண்டு உம்மை மாத்திரம் நம்பி அப்பா உங்ககிட்ட வேண்டுதல் செய்கிறாங்க ஏசப்பா. அம்மேன் ஸ்தோத்ர ஏசப்பா. இந்த உலகத்தில் எந்த மனிதர்களையும் நம்பாமல், யாரையும் நம்பாமல், எதையும் நம்பாமல், என் தேவன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு தேவன் அப்பா உண்மை மாத்திரம் நம்பி உங்ககிட்ட நாங்கள் கேட்குறோம் ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வெற்றியை கொடுக்குறமைக்காய் நன்றி ஏசப்பா. சமாதானத்தை கொடுக்குறமைக்காய் நன்றி ஏசப்பா. செழிப்பாக இருக்க வைக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. ஆரோக்கியமாக இருக்க வைக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. இன்றைய வசனத்தில் அப்பா நீங்கள் சொல்லியிருக்கிற மாதிரி சாந்த குணம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுது ஆட்கொள்ளணும் ஏசப்பா. அவங்களுக்கு வருகிற கோபம், எரிச்சல் இது எல்லாத்தையும் அடக்கி சாந்தமாக செயல்படுற கிருபையை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுங்க ஏசப்பா. எல்லாரும் சாந்த குணம் ஆயிட்டாங்கன்னா இந்த உலகத்தில் எங்கேயுமே பிரச்சனை இருக்காதுப்பா. எல்லாரும் அவங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த பழகிட்டாங்க அப்படின்னா எல்லா இடங்கள்லையும் சமாதானம் இருக்கும் ஏசப்பா. முக்கியமாக குடும்பத்தில் சமாதானம் இருக்கும் ஏசப்பா. யார் என்ன எப்போ சொன்னாலும் சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்கும்போது உடனே ரிஃப்ளெக்ட் பண்ணாமல் அவங்க அதை கட்டுப்பாட்டில் வச்சு யோசித்து பேச முடியும்ப்பா. அம்மே
அப்பா, இன்றைக்கு நானும் என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத முடிவு செய்கிறோம் ஏசப்பா. அம்மேன், நாங்கள் எப்பொழுது பேசணும், எதை பேசணும், எதை கவனிக்கணும், எப்போ நாங்கள் செயல்படணும், எப்போ நாங்கள் பின்வாங்கணும், இதெல்லாம் அறிந்து கொள்ளும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அம்மேன், மற்றவங்க கிட்ட எப்படி பழகணும், குடும்பத்தில் எப்படி பழகணும், வேலை பார்க்குற இடங்களில் எப்படி பழகணும், வேலைக்காரங்க கிட்ட எப்படி பழகணும், இது எல்லாத்தையும் எங்களுக்கு அப்பா நீங்கள் சொல்லித்தாங்கப்பா. ஆவியானவர் எங்களுக்கு அதை உணர்த்தட்டும்ப்பா. நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் உங்களை கனம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அம்மேன், எங்களுக்கு கிடைக்கிற எல்லா வெற்றிகளும் உம்மால தான்ப்பா எங்களுக்கு கிடைக்கிது. தாழ்மையாப்பா நாங்கள் எல்லாத்தையும் உங்ககிட்ட ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீங்கப்பா. எந்த பிரச்சனைனாலும் சரி, என்ன கஷ்டனாலும் சரிப்பா, நீங்கள் எங்களோடு இருக்கீங்கப்பா. ஒரு சின்ன குழந்தை தன்னுடைய தந்தையின் மார்பில் சாஞ்சி படுக்கிற மாதிரி இன்றைக்கு நானும் என்னோட ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்கள் மார்பில் சாஞ்சி படுத்திருக்கிறோம்ப்பா. அம்மேன், ஸ்தோத்திரம் ஏசப்பா, நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்களை நீங்கள் கட்டி அணைக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. எங்கள் கரங்களை பிடித்து பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் சொல்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. அம்மேன், எங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொன்றையும் அப்பா நாங்கள் உங்ககிட்ட ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. நீங்கள் அப்பா அனுமதிக்கிற காரியங்கள் மட்டும் நடக்கட்டும்ப்பா, உங்கள் விருப்பப்படி மட்டும் நாங்கள் நடக்கணும் ஏசப்பா. எப்போ நினச்சாலும் அப்பா உங்களுக்கும் எங்களுக்கும் இருக்கக்கூடிய உறவு அப்பா ஒரு பயங்கர உன்னதமான நிலைமையிலேயே இருக்கணும்ப்பா. அப்பான்னு கூப்பிட்ட உடனே உங்களுடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ற அளவுக்கு எங்களுடைய இருதயம் பழக்கப்படுத்தப்படணும் ஏசப்பா. எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்கள் எங்கள் கூட இருக்கீங்கிற உணர்வு எங்களுக்கு இருக்கணும்ப்பா. ஆவியானவர் எங்கள் கூட இருக்கட்டும் அப்பா. தொடர்ந்து வழி நடத்துங்க. இன்று இரவு தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்கப்பா. நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திர செய்வினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து எங்களை விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையாளங்களை தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். வல்லமை உள்ளது இயேசுவின் இரத்தத்தில், மகிமை உள்ளது.